நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி உன்னத்தலையில் படுகர் சமுதாய மக்களின் குலதெய்வமான ஹிரியோடையா திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. ஆண்டுக்கு ஒருமுறை நடை திறக்கப்படும் வனக்குடியில் சுவாமிக்கு முதல் கன்றுக்குட்டி ஈன்ற பசுமாட்டின் பால், கொம்புத்தின், தும்பையை வைத்து பெரம்புகளை உரசி தீப்பொறியில் நெய்தீபம் ஏற்றினர். சங்கோலி எழுப்பி ஐயனுக்கு சிறப்பு பூஜை நடந்தது. முக்கிய நிகழ்வான ஹரிக்கட்டுதல் என்ற தானிய திருவிழா நடந்தது. வனப்பகுதியில் சேகரித்த மூங்கில் தழைகளை கயிறாக நெய்து தானிய வகைகளை கோர்த்து அக்கப்பக்க கோயிலில் மாலையாக கட்டி பூஜை செய்தனர். ஐயனுக்கு செய்யும் பூஜையால் உணவு பஞ்சம் இருக்காது என்பது ஐதீகம். கோயில் வளாகத்தில் உள்ள கல் தூணில் எள் தீபம் ஏற்றி சிறப்பு பூஜைகள் நடந்தன. பக்தர்கள் ஐயனை வழிபட்டனர். பிரசாதம் வழங்கப்பட்டது. படுகர் சமுதாய மக்கள் வசிக்கும் கிராமங்களில் பூக்கோலம் போட்டு மகிழ்ந்தனர். ஓ ஓ யா ஓ யா ஓ யா ஓ